ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு திவ்யாஸ் நலபாகம். இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸும் முதல்ல பாத்துருங்க. ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துருங்க. இது கூட 4 பல்லு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், செத்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ சுத்தம் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை சேர்த்துருங்க. நான் ஒரு கட்டு அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு 2-4 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து கீரையை வேக விடுங்க. கீரையை மூடக்கூடாதுங்க, ஓப்பன் பேனில் தான் குக் பண்ணும். இது ஒரு 5-7 நிமிஷம் ஆகும், நல்லா சுருங்கி இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான பாரம்பரியமான ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.